நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ கைஸ், நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு, என்ன ப்ரோ தமிழில் வந்து இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ நடந்திருக்கு. அதை பார்த்ததுலேருந்து நிறைய தளபதி ஃபேன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்குன்னு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தளபதி 67 படத்தை லோகேஷ் பண்ண போகிறாரு, தளபதி 68 படத்தை அட்லி பண்ண போகிறாரு, அப்படி இல்லைனா வெற்றிமாறன் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க எதிர்பார்ப்போட நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ சடனாக பார்த்தோம்னா நம்ம தளபதியோட ஆஃபீஸ்லேயே போய் நம்ம தளபதியை சிறுத்தை சிவா அவர்கள் வந்து மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இப்போ நிறைய பேருக்கு அந்த பகீர் மூமெண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சிறுத்தை சிவா அவர்கள் வந்து நம்ம தளபதி வச்சு படம் பண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய இன்டர்வியூஸில் சொல்லிகிட்டே இருந்தார். இப்போ தளபதியே நேரடியாக மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஒருவேளை தளபதியை மீட் பண்ணி ஒரு கதைங்கன்னா சொல்லிட்டு வந்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு. அவர் தளபதி வச்சு படம் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் தளபதி ஃபேன்ஸ்க்கு தோணலாம். பட் விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தளபதி வச்சு படம் பண்ணாலும் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ரீசெண்டாக அண்ணாத்த படத்தை சூப்பர் ஸ்டார் வச்சு கொடுத்துருந்தாருல, இந்த படம் வந்ததுக்கப்புறமா சிறுத்தை சிவாரில் வந்து தளபதி வச்சு படம் பண்ணிடவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு இவர் வந்து அண்ணாத்த படத்தை சொதுப்பி வச்சிருந்தாரு. அதனோட எஃபெக்ட் தான் இப்போ தளபதி அவர் மீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ தளபதி ஃபேன்ஸ்க்கு எடுத்தடிக்குது. ஸோ ஒருவேளை தளபதி மீட் பண்ணி படத்தோட கதைகனா சொல்லியிருந்தாருன்னா என்ன ஆகுறது, ஓகே சொல்லிடுவாரோ தளபதி அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பயத்தோட நம்ம எல்லாருமே இருக்கோம். பட் இந்த ஒரு காரணத்துக்காக தான் மீட் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி கிளியரான அப்டேட் வந்து நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல. ஆனால் தளபதி மீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது மட்டும் தெரிய வந்திருக்கு. இன்கேஸ் தளபதியை மீட் பண்ணி ஒரு கதைகனா சொல்லியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து தளபதி ஓகே பண்ணிடவே கூடாது அப்படின்னு தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தோணுது. சிறுத்தை சிவாரில் வந்து விஸ்வாசம் படத்தெல்லாம் நல்லா தான் கொடுத்துருந்தாரு, அது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக தான் அமைஞ்சிருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த அண்ணாத்த படம் தான் சொதப்பிடுச்சு. பட் விஸ்வாசம் அண்ணாத்த போன்ற படங்கள் எல்லாம் நம்ம தளபதிக்கு கண்டிப்பாக சூட் ஆகாது. தளபதி வச்சு பண்ணணும் அப்படின்னா ஆக்ஷன் கலந்த ஒரு த்ரில்லர் ஃபிலிம் வேணால் பண்ணலாம். சிவா அவர்களுக்கு தளபதி வச்சு படம் பண்ணுற ஐடியா இருந்தாலும், தளபதிக்கு சிவா கம்போல பண்ணுற ஐடியா இருந்தாலும், இந்த மாதிரியான கதையாக இருந்துச்சு அப்படின்னா சூஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் வேற எந்த மாதிரி கதையாக இருந்தாலும் தளபதிக்கு செட் ஆகாது, தளபதி வந்து நோ சொல்கிறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் இப்போ நடந்திருக்கிற இந்த மீட்டப் வந்து எதுக்காக நடந்துச்சு, தளபதி எதுக்காக மீட் பண்ணார் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தெரியல. பட் கூடி சீக்கிரமாக அதை பார்த்தோன்னா விஷயம் எப்படியாவது வெளியே வந்துடும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தளபதி சிவா மீட்டப் ஒரு சைடு இருந்தாலும் இந்த காம்போ வந்து ஜாயின் பண்ணுறதை பற்றி. ஸோ தளபதி ஃபேனாக உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.